நடுவானில் பறந்து சென்ற விமானத்தில் திடீரென பழுது ஏற்பட்டதால் அமெரிக்காவின் மியாமி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டபோது தீ விபத்து ஏற்பட்டது. டொமினிக்கன் குடியரசு நாட்டைச் சேர்ந்த விமானத்தின் முன்பகுதி லேண்டிங் கியர் திடீரென பழுதானதால் அமெரிக்காவின் மியாமி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அவசரகதியில் தரையிறக்கப்பட்டதால் விமானம் தரையோடு உரசியதில் விமானத்தின் நடுப்பகுதியில் தீப்பிடித்தது. இதையடுத்து துரிதகதியில் செயல்பட்ட விமான பாதுகாப்பு படை வீரர்கள் விமானத்தில் பயணித்த 150 பேரையும் பத்திரமாக மீட்டனர். இதில் 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் விமானத்தில் பற்றிய தீ உடனடியாக அணைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனா்.